நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்க தக் லைஃப் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காருங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் கூட செம வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. சிம்புவோட லுக்கையும் படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க, அதுவும் தாறுமாறாகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 அப்படின்ற படத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகி இருந்தார். இந்த படத்தோட அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் படத்தோட அறிவிப்பு வந்த சரிங்க, அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அப்டேட்டே இல்லை அப்படின்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சுன்ட்டு தகவலை பரப்ப ஆரம்பித்தாங்க. இந்த தகவலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக படக்குழுவினர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பு ரெண்டு விதமான கதாபாத்திரத்தில் மிரட்டலாகவே இருந்தாருங்க. அதனால் இந்த படம் ட்ராப்லாம் கிடையாது, கண்டிப்பாக நடக்கும், இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம், அதனால் லேட் ஆகுதுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க படக்குழுவினர். இப்போ இந்த படத்தில் இருந்து வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் உருவாகிறதால இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு மேலே 3 மடங்கு அதிகமாகவே வசூல் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களாம். அதனால் பாலிவுட் ஹீரோயின் நடிகை கியாரா அத்வானியை இந்த படத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லப்படுதுங்க. கியாரா அத்வானி, சிம்பு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஜோடி பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. கியாரா அத்வானியும் ஒரு சூப்பரான நடிகை தான். இன்னொரு நடிகை பற்றின அப்டேட்டும் கூடிய சீக்கிரமே வெளியிடுவோன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சிம்பு ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிக்கிறதால ரெண்டு கதாநாயகிகள், ஒன்று கியாரா அத்வானி, கண்டிப்பாக பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்களும் ஒப்பந்தம் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு நம்பலாம். இன்னொரு நடிகை பற்றின அப்டேட் வரும்போது இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற அப்டேட்டையும் வெளியிட இருக்காங்க படக்குழுவினர்.